அனைவருக்கும் வணக்கம். பெரும்பாலும் தேர்வுக்காக தயாராகும் மாணவ மாணவிகள் பல்வேறு விதமான முறைகளில் படிக்கிறாங்க. குறிப்பாக ஒவ்வொரு மாணவர்களும் அவங்கவுங்க எந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்டை புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் ஒரு முறையை உருவாக்கி படிக்கணும் முறையாக பார்த்தா. ஆனால் பெரும்பாலும் மாணவர்கள் படிக்கிற முறை வந்து ஒரு மெக்கானிக்கல் ரீடிங், ஒரு எந்திரத்தனமாக படித்தல்ங்கிற முறையை தான் பெரும்பாலாக பயன்படுத்துகிறாங்க. இந்த எந்திரத்தனமான படித்தல்னா என்னென்னா, அதாவது டைம் வச்சு அதை படித்து முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல நீங்களே வந்து அந்த அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ கான்சன்ட்ரேட்டாக படிக்கும்போது சில சமயம் அதாவது ஞாபகமாக இல்லாமல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, நீங்கள் அப்படியே புக்கில் இருக்கிறதே இல்லை உங்கள் நோட்ஸில் படிக்கிறத அப்படியே போய் எழுதுறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்குது இந்த மெக்கானிக்கல் ரீடிங் ஹேபிட்டில். அப்புறம் எப்படி படிக்கிறதுனா, அதை எப்படி படிக்கிறதுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமாக ஒரு சில குறிப்புகளை தான் அந்த பதிவில் உங்கள்கிட்ட பேச போகிறேன். முதல்ல முறையாக தூக்கம் இருக்கணும். எத்தனை மணி நேரம் யூஸ்வலாக தூங்குவீங்க? வழக்கமாக 8 மணி நேரம் தூங்குனீங்கன்னா 8 மணி நேரம் தூங்கணும். ஏற்கனவே குறிப்பிட்டது போல உங்களோட கால அட்டவணையை சரியாக கடைபிடிக்கணும். அப்புறம் முக்கியமாக இப்போ தான் அந்த குறிப்பு சொல்ல வர்றேன், அதை வந்து ஹைலைட்ஸ் பண்ணி படிக்கணும். ஹைலைட்ஸ்னால் முக்கியமான குறிப்புகள் எடுத்துக்கணும். ஒரு ஒரு கேள்விக்கான விடைக்கும் ஹைலைட்ஸ், அந்த ஹைலைட்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரியை இல்லை அந்த என்ன ஒர்க்கிங் இல்லை என்ன மெக்கானிசமோ அதை வந்து உங்களுக்கு எலாபரேட் பண்ணி எழுத தெரியணும். ஸோ ஒரு ஒரு கேள்விக்கு நீங்கள் படிக்கிற மெத்தடாலஜி அப்படின்னா ஹைலைட்ஸ் மாதிரி இருக்கணும். ஏன்னா சுருக்கி பதிய வைக்கிறது ரொம்ப எளிமையான ஒரு முறை. ஆக மொத்தம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது சீக்கிரம் டயர்ட் ஆகுறீங்க, தூங்காமல் படிக்கிறீங்க, இதனால் அப்புறம் அந்த ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறது, சாப்பாடு சரியாக சாப்பிடாமல் படிக்கிறது, வேறு நிறையா அணுகுமுறைகளில் வந்து நீங்கள் தவறும்பொழுது நீங்கள் படித்தது வந்து ஞாபகத்திற்கு வராதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இன்னொன்று, அப்படியே நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுருந்தாலும் எக்ஸாம் வரைக்கும் அது வந்து ரொம்ப ஒரு நர்வஸ் அதாவது நர்வஸ்னஸ் தான், ஒரு பயத்தோட உணர்வுலேயே தான் நீங்கள் எழுதி முடிக்கிறீங்க. அப்போ வந்து இதை வந்து ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக ஒரு படித்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறது வந்து ஒரு பாடல் ஒரு நடனம் மாதிரி ஆகணும்னா அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது எளிமையான முறையில் நீங்கள் அதை நீங்கள் தயார்படுத்திக்கணும். எளிமையான முறையினால் ஹைலைட்ஸ் எடுத்துக்கணும். அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்தாற் போல் ஒரு சில முறைகள் இருக்குது. அந்த முறைகளை நீங்கள் அந்த முறைகள் படி படிச்சிங்கன்னா நேரம் குறையும். ஒரு சில பதிவுகள்லையும் பேசியிருக்கேன், அதாவது நேரத்தை குறிப்பிட்டு படிக்கணும். ஒரு கேள்விக்கு எவ்வளோ நேரங்கிறத அவங்கவுங்க ஃபிக்ஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 மதிப்பெண்களுக்குரிய கேள்வி படிக்கிறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ நேரம் உங்களால் படிக்க முடியுங்கிற அவகாசத்தை எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் மொபைல்லாம் அல்ல அந்த கேடட்ஸ்லாம் எட்ட வச்சுட்டு கிளாக் மட்டும் வச்சுக்கலாம். உங்கள் பக்கத்தில் கடிகாரம், அதாவது சுவர் கடிகாரமாக இருந்தாலும் சரி கை கடிகாரமாக வச்சுக்கலாம், மொபைல் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. 10 நிமிஷங்கிறது குறிச்சிக்கணும். 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த கேள்வியை நீங்கள் படிக்கணும். இப்போ எதுக்கு இந்த 10 நிமிஷம்னு சொல்லணும்னா, 10 நிமிஷமோ ஒரு சில பேர் 12 நிமிஷம் 15 நிமிஷம் ஒருவருடைய அந்த கிரகிக்கிற தன்மை வந்து வேறுபடும். இந்த கிரகிக்கிற தன்மை ஏன் வேறுபடுதுன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடாக இருக்கீங்க. அதை வந்து கவனச்சிதறலை பொறுத்து தான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் பதிவாகும். குறிப்பாக மாணவிகள் ரொம்ப எளிமையாக வந்து கிரகிக்கிறாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பட் மாணவர்கள் குறிப்பாக பாய்ஸ் வந்து அதை கிரகிக்கும் போது ஒரு சில விஷயத்தை மிஸ் பண்ணுறீங்க. அதாவது ஞாபகம் மறதி இல்லாமல் படிக்கும்போதே உங்களோட கவனச்சிதறல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உங்களால் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல. நீங்கள் ரீகேப் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் அதை தெளிவாக முழுமையாக படிச்சிங்களான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கு தான் எழுதி படிக்க சொல்கிறது. அதோடய ரொம்ப முக்கியமான மெத்தட் வந்து இந்த டைம் கால்குலேஷன். ஏன்னா ஒரு சில பதிவுகளில் சொல்லியிருக்கேன், டைம் இஸ் நத்திங் பட் மைண்டு. அப்போ அந்த மனதுக்கு வந்து நீங்கள் வந்து வேலையை சொல்லிக் கொடுத்து மேலே உங்கள் மைண்டுக்கிட்ட நீங்கள் வேலை வாங்குறது தான் அந்த படிக்கிற மெத்தேடு. அது எளிமையாக இருக்கும். அப்போ காலத்தை குறித்து நீங்கள் செயல்படும்போது எவ்வளோ குறைவான நேரம் இருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் நம்மளால் படிச்சிட முடியும். இப்போ உதாரணத்துக்கு 1 நாள் தான் இருக்குது, 2 நாள் தான் இருக்குன்னா கூட அந்த சமயத்தில் கூட நீங்கள் ஒரு கால அட்டவணையை போட்டிங்கன்னா மூளை வந்து சரியாக வேலை செய்யும். ஸோ இதை தான் நம்மளால் எங்கே போனாலும், அதாவது நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி சைடு போகிறதா கம்பெனிக்கு போகிறோமோ இல்லை எஜுகேஷன் சைடு போகிறோமோ எங்கே போனாலும் இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த மனித மூளை வந்து காலத்திற்கு ஏற்றால் கூட செயல்படுது. காலத்தை கண்டுபிடித்தது நாம் தான். அப்போ காலத்தை கண்டுபிடித்தது நாம இருந்தாலும் கூட இந்த காலத்தை எப்படி பயன்படுத்துவது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டைமை வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. யூ கேனாட் மேனேஜ் த டைம் பட் யூ கேன் மேக் யூட்டிலைஸ் ஆஃப் த டைம். திரும்ப திரும்ப அதுங்க தான் வர்றேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா காலத்தை முறையாக பயன்படுத்திக்கணும்னா உங்கள் மூளைக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும். நீங்கள் வந்து முயற்சி செய்யணும். 10 நிமிஷத்தில் 20 நிமிஷம் சொல்லி அந்த ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லலாம், இல்லை ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறான். அவங்களுடைய மூளை வந்து தயார்படுத்தி வச்சுக்கணும். அப்படி தயார்படுத்தி படிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் பெரும்பாலும் இன்னமும் வந்து மாணவர்கள் வந்து சில சமூக வலைத்தளங்களில் அதில் வந்து டைம் பாஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க. நிறைய அறிவியல் ஆராய்ச்சி படி ரீசெண்டாக வர ரிப்போர்ட்டில் கூட இந்த மன உளைச்சலுக்கான காரணங்கள், குறிப்பாக
படிப்பு முடித்து பணியில் அமர்ந்திருக்கவங்களும் 30 வயதுக்கு மேற்பட்டவங்க 30 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் எல்லாருமே வந்து மன உளைச்சலுக்கு அதிகமாக உள்ளாகிறதுக்கான காரணம் எப்போதுமே இந்த வலைத்தளங்களில் மூழ்கி கிடக்கிறீங்க. அது உங்களுக்கு தேவை, உங்களுடைய எதற்காக தேவையோ அதை பொறுத்து நீங்கள் பயன்படுத்துகிற தவறில்லை. ஆனால் அதுலேயே மூழ்கி கிடந்தீங்கன்னா உங்களுடைய மூளை வந்து பாதிப்புக்குள்ளாகும், ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அப்புறம் டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ உங்களோட மனதை வந்து முறையாக பயன்படுத்தி கற்றுக்குங்க. அப்போ என்ன செய்யணும்னா, சரியான உணவு, சரியான தூக்கம், இதுக்கடையில் காலத்தை முறையாக பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்வு மிக எளிதாக இருக்கும். உங்களால் வந்து குறைந்த காலத்தில் கூட, குறைந்த காலகட்டத்தில் கூட நீங்கள் நிறைய விஷயங்களை கிரகிச்சுக்கிட்டு அது தேர்வில் எழுதி வெற்றி பெற முடியும். ஸோ அந்த பதிவை சுருக்கி திரும்பவும் சொல்கிறேன், இது திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அட்வைஸாக கொடுக்கல, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ தயவுசெய்து நல்ல நோக்கத்தில் இதை புரிஞ்சுங்க, ஏதாவது ஒரு ஒரு குறிப்பை பிடிச்சிங்க. ஏன்னா இந்தமாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது, இதெல்லாம் வந்து பிடிச்சிக்கொள்ளணும். இதில் உங்களால் என்ன பிடிச்சிக்க முடியுதோ பிடிச்சிங்க. இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அதை கடிகாரத்தை வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஒரு ஒரு கேள்விக்கும் நீங்கள் வந்து காலத்தை கொடுத்த தான் டைம், இந்த கொலிக்கு இவ்வளோ, இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ தான் டைம்னு ஃபிக்ஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க, 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்னு. ஏன்னா மூளை இதுக்கு பிறகு தான் மூளையை வேலை வாங்குறது. நீங்கள் எல்லாம் பெரும்பாலும் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்தவங்க வேலை வாங்குறதுலாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் மூளையை எப்படி வேலை வாங்குறதுங்கிறது உங்களுக்கு தெரியல. அதற்காக தான் இந்த பதிவில் சொல்ல வரேன் திரும்பவும். ஸோ உங்கள் மூளையை வேலை வாங்குவது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த புது முயற்சியை நீங்கள் எடுங்க, அந்த டைம் போட்டு படுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து போர் அடிக்காது, அதாவது என்ன சொல்லுவீங்கன்னா படித்து கொஞ்சம் நேரத்துலேயே போர் அடிக்கிறீங்க. காரணம் வந்து அந்த காலத்தை வந்து அந்த டைம் டேபிள் உங்கள்கிட்ட இல்லாதனால உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. அதனால் நீங்கள் காலத்தை முறையாக குறிச்சிக்கிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.